வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ் ஷார்ட்ஹேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் லோயர் டிக்டேஷன் பார்க்க போகிறோம். நவம்பர் 1981 டிக்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பிப்ரவரி 2nd வீக்கில் எக்ஸாம் வந்துடும். நவம்பர் மாதம் பிறந்துருச்சு, இன்னும் 3 மாதம்தான் கணக்குக்கு இருக்குது. நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தனிக்குறி சொற்கள், இணைப்பு சொற்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு 1 பேஜ் 2 பேஜ் இந்த மாதிரி எழுதி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அதே மாதிரி வேறு எந்த வேர்ட்ஸையுமே வந்துட்டு ஷார்ட் பண்ணி பழகியிருந்தீங்க அப்படின்னா அதையும் அடிக்கடி எழுதி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. அந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்லே உங்களுக்கு 7 நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ டிக்டேஷனுக்குள்ளே போகலாம். நவம்பர் 1981, ரெடியாக இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பங்கு கொண்டு நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்த உறுப்பினர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் இந்த துறைக்கு கிடைத்திருக்கிற நிதி வசதியை வைத்து பார்த்தால் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் பணிகளை நிறைவாக செய்ய முடியாத நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு கிடைக்கிற பலனை நிச்சயமாக எந்த அளவுக்கு விரிவாக பரவலாக அளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று கருதுகிறோம். கிராம பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு மருத்துவ வசதியை பெருக்க வேண்டுமென்று கூறுகிறோம். அதே நேரத்தில் அதற்கான மருத்துவர்களை அங்கே அனுப்பினால் அவர்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் கிராமங்களில் இல்லை என்ற நிலைமையும் இருக்கிறது. பொதுவாகவே மக்களிடம், குறிப்பாக கிராம மக்களிடத்தில் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அதிகமாக இல்லை. அதனாலேதான் இந்த நாட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதை பற்றி கவலைப்படுகிற உணர்வு கிராமங்களிலே உருவாகவில்லை. ஏதோ சூழ்நிலை காரணமாக குடும்ப நலத்திட்டத்தை மனதார ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர காரண காரிய விளக்கங்கள் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள, தேக நலத்தை பாதுகாத்து கொள்ள தங்கள் வருமானத்திலே ஒரு சிறு பங்கை ஒதுக்கி வைத்து கொள்ள அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். அடுத்து குழந்தைகளை முறைப்படி வளர்ப்பதில் பெரிய முயற்சி எடுத்து கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகள் உடல் வளர்ச்சியிலே மக்கள் காட்டுகின்ற அக்கறையை பொறுத்துத்தான் அவர்கள் பெறுகின்ற கல்வியும்
அறிவு வளர்ச்சியும் கூட அமையும். குழந்தைகளுக்கு தரப்படுகிற உணவு சத்துணவாக இருந்தால் மூளை வளர்ச்சிக்கும் உடல் வலுவிற்கும் அது துணை நிற்கும் என்பதால் சுகாதாரத்துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக ஓரளவுக்கு தாய்க்கும் சேய்க்கும் இந்த சத்துணவு வழங்கப்படுகிறது. எல்லாவற்றையும் விட பொதுமக்கள் தங்களுடைய தேவையை உணர்ந்து நிறைவேற்றிக் கொள்கிற மனப்பான்மையை என்று உருவாக்குகிறோமோ அன்றுதான் நோய்களை போக்குவதற்கு வழி ஏற்படும். எதிர்கால சமுதாயம் அப்படிப்பட்ட வாய்ப்பினை பெறும் என்ற முழு நம்பிக்கையுடன் உரையை முடிக்கிறேன். சென்னை பள்ளி கல்வி இயக்குனர் கடலூரிலுள்ள தென்னார்காடு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிக்கு எழுதிய கடிதம். ஐயா, இவ்வாண்டு நடைபெற்ற பள்ளி இறுதி தேர்வுகளின் முடிவுகள் அண்மையில் வெளியாயிருக்கின்றன. மாநில அளவில் தேர்ச்சி விகிதம் சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது. ஆயினும் தேர்ச்சி விகிதத்தை பள்ளி வாரியாக சென்ற ஆண்டின் விவரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில அரசு உயர்நிலை பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்திருப்பது தெரிய வருகிறது. உங்கள் மாவட்டத்திலும் அத்தகைய பள்ளிகள் சில இருக்கின்றன. அந்த பள்ளிகளை பொறுத்த அளவில் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கான காரணங்களை நன்கு ஆராய்ந்து இனி இவ்வாறு நேராதிருக்க தாங்கள் எடுக்க கருதியுள்ள உடனடி நடவடிக்கைகளையும் குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தவறாமல் விரைவில் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள